எதில் சும்மா லேடிஸ் கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க, அதை வச்சே ஓடிட்டுருக்காங்க. படம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டைம் பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி ரேப் கேஸ் அதை வச்சு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை படம். கொஞ்சம் போர் அடிச்சது, மெசேஜ் தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் போர் அடிச்சது எனக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே செக்ஸ் ஹரஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் இது நடக்காது. பொண்ணுகளுக்காக எடுத்திருக்கிறாங்க. அனைத்து குடும்ப பெண்களும் பார்க்க வேண்டிய படம். இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு ஆதரவாக என்ன பொண்ணுங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. படம் சூப்பர். படம் மாசணும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதான் அந்த பொள்ளாச்சி கிசுக்குல அதை அப்படியே எடுத்திருக்காங்க. கோர்ட்லேயும் போய் பார்க்குறாரு, இப்போ நேர்லேயும் எடுக்கிறாரு. ரெண்டு விதமும் போகுது, நல்லா இருக்குது படம். எல்லாம் மாசணா, அது ஓடிடியில் ரெண்டு கிட்டு, இது தேட்டரில் கிட்டு கிட்டு தான். தாராளமாக வரலாம், தாராளமாக வரலாம், அதையும் தான் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் அதுக்கு மேலே நல்லா இருந்துச்சு. இது ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய மூவி, மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்க. என்ன கான்செப்ட் கான்செப்ட் மெசேஜ் மெசேஜ் வந்து அதான் செக்ஸ் ஹரஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் இது நடக்காததுக்கு இந்த மாதிரி மூவி எடுத்திருக்காங்க. படம் வந்து ரொம்ப சுமாரான படம் தான் சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து பொள்ளாச்சி இஸ்யூவை அப்படியே டைரெக்டாக எடுத்திருக்காங்க. படத்தை வந்து டீட்டெயில்டாக எதுவுமே ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு மூவே, ஒரு ஸ்மார்ட் மூவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. செகண்ட் ஆஃப் வந்து பேசி பேசி அட்வைஸ் பண்ணுறது ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் ஆன அப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் சூப்பராக இருந்துச்சு. சூர்யா ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியோட சென்டிமெண்டோட பார்க்கலாம். அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட் தான், லேடிஸை எப்படி இது பண்ணுறாங்களோ அதை வச்சு எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் செமையாக இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் சூப்பருங்க. பொண்ணுங்களுக்காக எடுத்திருக்கிறாங்க. அனைத்து குடும்ப பெண்களும் பார்க்க வேண்டிய படம். இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு ஆதரவாக என்ன பொண்ணுங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. படம் சூப்பர். சூரிய ஆக்டிங் வெறித்தனம், வேற லெவல். அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடிச்சிருங்களா, அந்த இதை மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க. ஒரு த்ரில்லிங்கான கேரக்டர் நல்லா இருந்தது. ஸோ பரவாயில்ல ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள் தான், பார்க்கலாம். ஃபேமிலிக்கு பிடிக்குமான்னு தெரில, பட் பார்க்கலாம் ப்ரோ படத்தை. படம் வேற லெவல் இருக்குது. இல்லை கான்செப்ட் கான்செப்ட் வந்து உமன்ஸ் பற்றி, உமன்ஸ் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரெண்டும் வேற லெவல் இருக்குது, தாறுமாறாக இருக்குது. என்ன மெசேஜ் ப்ரோ தெரியுமா? ப்ரோ பாண்டிராஜ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. மெசேஜ் நீங்களே போய் பாருங்க, செமையா இருக்கு. எல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க பொண்ணுங்க எல்லாருக்கும். லேடிஸ் கான்செப்ட் தான், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல ரொம்ப யதார்த்தமா இருந்தது. நிறைய கூஸ் பம்ப்ஸ். பெண்களை எப்படி இது பண்றாங்களோ அதை வச்சு நல்லா எடுத்துருவாங்க. சூப்பரா இருக்கு. ஒரு ரெண்டு மூணு சீன் தான் அவங்க நடிச்சிருக்காங்க, பட் முழுக்க முழுக்க ஃபுல் சூர்யா மாசா நடிச்சிருக்காரு. பிரியங்கா அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ உமன்ஸ்க்கு முன்னுதாரமாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா நடிச்சிருக்காங்க. ஒன்று இவரோட முதல் படம் இப்போ இது நம்ம வீட்டு பிள்ளை, அந்த படங்கள்லாம் இருக்கு இல்லையா, கடைக்குட்டி சிங்கம், அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை. அதனால் வந்து எல்லாத்துக்கும் கவர் பண்ணுமான்னு தெரியல. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. காமெடி, ஸோ காமெடியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதான் இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கவர் பண்ணணும்னு எடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சத்யராஜோட காமெடி, புகழ், எல்லாம் சின்ன சின்ன பன்ஸ் வரும், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். அந்த சரண்யாவோட காமெடி, தேவதர்சினியோட காமெடி எல்லாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வந்து ஹீரோவுக்கும் வில்லன் யாரும் தெரியுது, வில்லன் எல்லாத்துக்குமே தெரியுது. பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஸ்மார்ட் மூவ் வச்சு ஹீரோ வந்து ட்ராக் பண்ணுறாரு, அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. அதனால ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் தான் ஒரு படம். பொண்ணுங்களை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாப்பில மூவி வேற லெவல் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. வேற லெவல் ப்ரோ படம். ஆ படம் வேற லெவல், உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.